சாமியார் காட்டுக்குள்ள போனார். ஆதிவாசிப்பெல்லாம் பார்த்துட்டு இவங்களை திருத்தணுமே சொல்லி நல்லா உங்களை திருத்தறக்காக வந்திருக்கேன் அப்படின்னார். அதில் ஒரு ஆதிவாசி சொன்னா, போன வாரமும் ஒரு சாமியார் வந்தார், அப்படியா எப்படி இருந்தார், நல்லா ருசியாக இருந்தார் அப்படி சாப்பிட்டுருக்காங்க அந்தால இப்படியால போய் திருத்த. முத்து பொம்பளை பிள்ளைப்பருக்கு மகாலட்சுமி வீட்டுக்கு வர்ற மாதிரி எனக்கு முதல்ல பொம்பளை பிள்ளைப்பா தான், நான் உச்சத்துக்கு போனேன். ஏன் ரஜினி சாருக்கு முதல்ல பொம்பளை பிள்ளை தான், ஏன் ஜவஹர்லால் நேருக்கு எடுத்தோன்னு பொம்பளை பிள்ளை தான் அப்படின்றார். எடுத்து எங்கள் ஊரில் ஒரு ஆள் போன் பண்ணார், முத்து பொம்பளை பிள்ளையாமல இதே மாதிரி தான் எங்கள் பெரியப்பா பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு பழனியில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த வரி அது சண்டால பாவியே, ஆனால் உனக்கு அப்படி இல்லை மதுரையில் மீனாட்சி அம்மங்களுக்கு நீ அங்கேயே எடுத்துக்கலாம் கும்பிட்டேன். அந்தால ஐயா உன் இன்னும் காலையில் முத போன இதுக்காயா பேசுனா அப்படின்னு நாட்டில் பூகம் வரப்போனுச்சு எல்லாம் ஓடி ஏறிருக்காங்க. அதில் விமானத்தில் இடம் இல்லை, ரிசர்வ் பண்ணல, பாஸ்போர்ட்லாம் கிடையாது, குத்து மதிப்பாக ஏறுறதான். ஏறி ஒருத்தர் ரெக்கையை பிடிச்சிருக்கான், ஒருத்தர் கயரை பிடிச்சி தொங்கிருக்காங்க, கயரை பிடிச்சி கயிறில் ஒரு 50 பேர் தொங்கிட்டு இருக்கான். அப்படியே பிளேட்டு ஆடுது பிறழுது. பைலட் சொன்னார், எப்போ ஒரு 80 கிலோ வெயிட் மட்டும் அதிகமாக இருக்குது, அதனால் ஒரு 80 கிலோ வெயிட் உள்ளால் மட்டும் கீழே குதிச்சிட்டிங்கன்னா எல்லாரும் தப்பிச்சிடலாம், இல்லாட்டி எல்லாரும் போய் சேர்ந்துருமையானோன்னே பார்த்தா இங்கே நம்மளால் தான் 80 கிலோ வெயிட் இந்தியாக்கார் குதிங்க. ஏ நானே இழிச்சா போயிலா, ஏன்னா நீங்கள் மட்டும் உயிரோடு இருக்க நான் மட்டும் சாவா அப்படி இல்லைங்க, நீ மனசு வச்சுனா நிறைய பேர் பிழைக்கலாம், இல்லாட்டி எல்லாரும் போகலாம்னு அவனுக்கு சரி விரும்பி கேட்குறீங்க, நானே குதிக்கிறேன் ஆ சரி 1 2 3 எல்லாரும் கைதட்டுங்க அப்படின்ட்டுக்கான், எல்லாரும் கயிறை விட்டுருக்கேன். அப்புறம் மூக்கில் பஞ்சை வச்சுருக்காரு இன்னொரு ஆளுக்கு, டாக்டர் என்ன டாக்டர் மூக்கில் பஞ்சை வைக்கிறீங்க, ஆப்ரேஷன் என்ன வைக்கல அதுக்குள்ளேயும் எப்படி இருந்தால் ஆப்ரேஷன் முன்னாடி வைக்க போகிறோம் ஒரே தான், அதுக்கு முன்னாடி வச்சுட்டு எங்களுக்கு வேலை குறையுங்க அப்படின்ட்டுருக்கான். கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, டாக்டர் என்ன இப்படி செஞ்சுட்டீங்க, ஆத்திர ஹவுஸில் ஒரு இது தெரிய வேணாமா, பதட்டத்தில் நீங்கள் மட்டும் கத்திரிக்கோள் வகுத்துக்குள்ள வச்சு தச்சுட்டீங்க டாக்டர், ஏ வேணா நீங்கள் நின்று இருங்க நான் போஸ்ட்மார்ட்டம் அதை எடுத்துக்கிறேன், ஒன்று பயப்படாங்க. மனைவிலாம் கோவந்தா பத்திரம் காலியாகவும் அறிடுவா, நீ நான் அப்புறம் காலியாக ஆயிடுவேன் அடிச்சு காலி விங்கிறத அப்படியே எதுகமோடையோடு அழகாக சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லியிருக்கேன் வீட்டில், மரகதான் ஒரு கப்பு காப்பி என்னடா கேட்ட போடவான்னு கேட்டேன், ஓங்கி அடிச்சுனா மெட்ராஸ் போய் விழுந்துருவேன், அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து என்னை கொஞ்சம் மெதுவை அடிங்க நான் திருச்சி வரைக்கும் போனேன். இப்படிலாம் பப்ளிக் இடத்துல யூரின் போகக்கூடாதா, போலீஸ்காரங்க பார்த்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்க, சும்மா ஆன போது பிடிச்சா பிடிச்சிட்டு போறான். என்ன கேட்ட யாருன்னு கேட்ட அண்ணன் கொந்தளிச்சாதீங்க அண்ணன் பொறுமையா கட. ராவணனை பத்தி பாடாத்தும் போது ராவணனுக்கு 10 தலை அப்படின்றாரு, ஏதாவது சந்தேகம் இருக்கா, ஆமாம் சார் ரொம்ப நாளாக சந்தேகம், என்ன இப்போ அவருக்கு 6வது தலையில் அரிச்சிச்சுன்னா எப்படி சொல்லிவார், இதுக்கெல்லாம் சாம்பு செலவு என்னாச்சு, ஒரே நேரத்தில் 4 தலையில் அரிச்சா அவர் எப்படி சொல்லிவார்னு சொல்லி இப்போ அப்படி டிசைன் பண்ணிட்டு